ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஆர் சேனல் எல் எஸ் இன்ஃபோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்த வீடியோ எதை பார்த்ததானது அப்படின்னா ஆர்டிஏ ஃப்ரீ எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்குறத பற்றியும் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டிஏ ஃப்ரீ எஜுகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்களை நினைவில் வச்சுக்க வேண்டியது இருக்குது முதலாவது வந்து உங்கள் குழந்தைக்கு எல்கேஜிக்கும் நீங்கள் ஆர்டிஏ ஃப்ரீ எஜுகேஷன் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட ஏஜ் வந்து மூணுலேருந்து நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆர்டிஏ ஃப்ரீ எஜுகேஷனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட ஏஜ் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸாக இருக்கணும் நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆறுலேருந்து ஏழு வயதுக்குள்ளே இருக்கணும் இல்லைன்னா ஆறுலருந்து எட்டு வயதுக்குள்ளே கூட இருக்கலாம் அப்படி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு ட்ரை பண்ணலாம் அது மாதிரி இந்த இந்த ஆர்டிஇக்கு அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் இந்த சேர்க்கை எல்லாம் வந்து கவர்மெண்ட்டு தான் எடுத்து நடத்தும் அட்மிஷன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் எடுத்து நடத்தும் நீங்கள் வந்து உங்களோட விண்ணப்பங்களை வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுறதும் ஆன்லைன் வழியாக தான் இருக்கும் அடுத்து தான் நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு ஆர்டி எஜுகேஷனுக்கு ட்ரை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கூல் எல்லாமே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் இடையில வந்துட்டு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன் டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படி அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும் ஒருவேளை உங்கள் உங்கள் வீட்டை சுற்றி ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எந்த ஸ்கூலுமே இல்லை அதை விட தூரமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்துட்டு ஆர்டிஇ ஃப்ரீ எஜுகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூலுக்கு சரௌண்டிங்கில் எதாவது ஒன் கிலோமீட்டரில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் அதில் இருந்தாலோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்க தங்கி படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கூட வாங்கி வாங்கி அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்போ தான் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஸ்கூலில் வந்து உங்கள் குழந்தைக்கு ஃப்ரீ சீட் கிடைக்கும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்துட்டு ஃபை ஃபை ஸ்கூல்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ஃபைவ் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் ஃபைவ் ஏதாவது ஒன்றுத்தில் உங்களுக்கு சீட் கிடைக்கும் நிறைய பேர் வந்து கடைசி நிமிஷத்தில் சொல்லுவாங்க இது மாதிரி ஸ்கூல் ஒன் கிலோமீட்டரில் இல்லை அதனால சீட் கிடைக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால தான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன் ஒருவேளை ஒன் கிலோமீட்டரில் உங்களுக்கு ஸ்கூல் இல்லைனா எந்த ஸ்கூலில் நீங்கள் ட்ரை பண்ண போறீங்களோ அந்த ஸ்கூலுக்கு ஒன் கிலோ கிலோமீட்டரில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அட்ரஸ் யாராவது அட்ரஸில் வந்துட்டு உங்கள் குழந்தைக்கு ப்ரூஃப் நீங்கள் ஏற்பாடு பண்ணி அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்போது உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு ஃப்ரீ சீட்டில் ஃப்ரீ சீட் கிடைக்க வந்துட்டு வாய்ப்பு நிறைய இருக்குது இது மாதிரி நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வாங்குறதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு ஒன் மந்தாவது எடுக்கும் இது கூட சேர்த்து இன்னும் சில ஆவணங்களும் வந்துட்டு நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும் அந்த ஆவணங்களோடு சேர்த்து தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் எடுத்துக்காட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறமா வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்புறமா வந்து குழந்தையோட ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் இது மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாமே நீங்கள் சேர்த்து வாங்கணும் அதை பற்றியுமே நான் இந்த வீடியோவில் போடுறதா இருந்தேன் ஆனால் வீடியோவில் போயிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும் எதெல்லாம் நீங்கள் ஆர்டி எஜுகேஷனுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அதை எதெல்லாம் வந்துட்டு ரெடியாக வச்சுருக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்